தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு கூட்டணி குறித்து முடிவு எடுப்போம் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூரில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் பேசிய ஓ பன்னீர்செல்வம், நான் ஆதரவு தராவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அரசு கவிழ்ந்திருக்கும் என தெரிவித்தார். கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அரசை காப்பாற்றி தந்தோம், அதற்குரிய செயல் அவரிடம் இல்லை. ஜெயலலிதா கொண்டு வந்த அரசு கவிழக்கூடாது என்பதாலேயே ஆதரித்ததாகவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் நெருங்கும் நேரத்தில்தான் கூட்டணி குறித்து பேச வேண்டும் என்றார். எங்களுடன் பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் பேசிக் கொண்டு இருப்பதாக கூறிய அவர், இதுகுறித்த அறிவிப்பு தேர்தல் சமயத்தில் வெளியிடப்படும் என்றார். கூட்டணி என்பது தேர்தல் எடுக்கப்படுகின்ற முடிவு, தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அதற்குரிய முடிவை நாங்கள் சொல்வோம். எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தில் ஆதரவு இல்லை என்பதை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவு காட்டியுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், எடப்பாடி பழனிசாமியுடன் இணைப்பு என்பதற்கே இடமில்லை என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கொங்கு மண்டலம் என்பது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவி மாண்பு அம்மாவுடைய எகிர்கோட்டை. இந்த தொண்டர்கள் அப்படி எங்களிடம்தான் இருக்கிறார்கள். அவரிடம் இல்லை என்பதனை ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தொகுதிய முடிவு அவர்களுக்கு ஆதரவு அங்கு இல்லை என்பதை நிரூபித்து காட்டுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.